सच्चिदाननंदयोत्पत्तविनाशाय श्रीकृष्णय वयं वक्षसि यस्यास्ते हृदये लक्ष्मीस तं ये अहम् भजे जन्माद्यस्य नृसींहे जन्मा यतरताराथेष्विजस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृद यथा विम यसर्गो मृषा धा सत्यं परं धीमहि श्रीशुक उवाच नम पम पुषा भूयसे निरोधलीलया निरोधली गृहीतक्तितयाय देहिनाम अपलक्ष्म्य वर्तमने भूयो नम सवृजिन छिदे असताम असंभवाय अखिलसत्वमूर्त पुंसा पुनः पारमहंस्य आश्रमे व्यवस्थिता दाशुषे नमो नमस्ते अस्तु ऋषभाय सात्वतां विदूरकाष्ठाय मुहुक्कुयोगिनां निरस्तसाम्यातिशयेन राधसा स्वधामनि ब्रह्मणि रंस्यते नमः यत्कीर्तनं यत् स्मरणम् यदीक्षणम् यद्वन्दनम् यच्छ्रवणम् यदर्हणम् लोकस्य सद्यो विधुनोति कल्मषं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः விச்சக்ஷாய சரணோபசாதனாத் சங்கம் உபயதோ அந்தக்லமாக நமோ சுபத் ஸ்ரீ சுகர் பாகவதம் ஆரம்பிக்கிறச்சு அஹ் விஷ்ணுனுடைய ஒரு ஸ்துதி அஹ் அவருடைய ஒரு ஸ்துதியை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் ஏன்னா குரு நமஸ்காரம் பிரக்கிரமம் எந்த ஒரு கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு மங்களத்தை சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு இங்க பரீட்சித் மகாராஜா கேட்ட கேள்விகளுக்கு முதல்ல வந்து தேவதா நமஸ்காரம் தேவதையும் கர்ச்சேயே ஈஸ்வரன்னு கர்ச்சேயே நமக்கு வந்து சகல அதிஷ்டானபூதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் தான் ஏன்னா அது உண்டிதான் இருக்கு பிரம்ம ஏகமேவ அத்விதீயம் அதற்காட்டிலும் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது பரஸ்மை புருஷாய பூயசே ஏ ஏராளமான ஒரு மகிமை கொண்டதுனால அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு உத்பவ ஸ்திதி லயத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மூன்று ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபமாகவும் அது வந்து தோற்றம் அளிக்கிறது அதுக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்கறச்சேயே தேகினாம் அந்தர்பவாயேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் உனக்கும் அதுக்கும் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஏன்னா அந்த பரம்புருஷம் தான் உனக்கு வந்து ஒன்னுள்ள அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபமும் அவர் தான் என்ன உனக்கு இன்னைக்கு தெரியல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அனுபலக்ஷிய வர்த்தவனேனு சொல்லி ஆரம்பிக்கிறார் அவருடைய ஸ்தோத்திரத்தை மேல பார்ப்போம் தபஸ்வினோ தானபரா யசஸ்வினஹா மனஸ்வினோ மந்திரவித சுமங்கலாக கஷேமம் ந விந்தந்தி வினா எதர்ப்பணம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நம மூ ரெண்டு ஸ்லோகம் இதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் வந்து தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹான்னு முன்னாடி பார்த்தேன்னா பதினஞ்சு பதினாறு ரெண்டு ஸ்லோகத்திலயுமே அந்த கடைசில அத வந்து ரெபடிஷன் மாதிரி அத கொடுக்குறார் தஸ்மை சுப சுபத்ர ஸ்ரவசே அதாவது யாருடைய புகழானது ரொம்ப சுபத்ரம் நல்ல மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புகழை கொண்டவரோ அந்த பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல வந்து பக்தியினுடைய ஒரு சிரேஷ்டத்துவத்தை சொல்லிட்டு அந்த அதுதான் வந்து பக்தி பக்தி இல்லைன்னா கஷ்டம்ங்கிறத வந்து சொல்லிட்டு இந்த இடத்துல பக்தி இல்லாதவர்களுக்கு என்ன ஒரு சாதனம் உபயோகப்படுத்தினா கூட அந்த சாதனம் வந்து விபலமா போயிடுங்கிறத வந்து காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல அது ஸ்ரீதர சுவாமியோட அவதாரிக்க பார்த்தோம்னா பக்தி சூன்யானம் பக்தி இல்லாதவர்களுக்கு சர்வ சாதன வைபல்யம் தர்சையன்னு நமதி பக்தி இல்லாதவர்களுக்கு எந்தெந்த சாதனங்கள் உபயோகப்படுத்தினா கூட அந்தந்த சாதனங்களுக்கு வந்து ஒரு விபலதா அது வேலியர் ஆயிடும் பக்தி இல்லைன்னா அதுல வந்து ஒரு ருச்சி இருக்காது அதுல வந்து பகவதர்ப்பணமாக ஒரு விஷயம் இருக்காது எங்கேயோ ஒரு இடத்துல சார்த்தம் சுவார்த்தம் கலந்துடலாம் அதனால வந்து சுலபமான ஒரு வழி பக்தியை பிடிச்சுக்கிறது அதுக்காக வந்து இங்க சொல்ற தபஸ்வினகா தவ தவஞ்செய்யறவர்கள் தபஸ்வினகா தானபராக ஒவ்வொரு மார்க்கமும் உங்களுக்கு வந்து பகவான அடை அடையறதுக்கு உண்டான ஒரு மோட்சம் இது மோட்சத்துக்கு பகவான அடையறதுக்கு உண்டான ஒரு பாதை அப்படின்னு நமக்கு கீதையிலையும் பாக்குறோம் ஆனா அதே கீதையில நமக்கு வந்து ந வேத யஜ அத்தியனைஹி ந தானைஹி ந சக்ரியாபிகி ந தபோபிஹி உக்ரைஹி ஏவம் ரூபகா அப்படின்னு விஸ்வரூபம் காண்பிக்கும் பொழுது பகவான் சொல்றார் ஏவம் ரூபா சக்தியா அகம் ரோகம் திரஷ்டும் துவதன்யேன குருவ பிரவீர என் ஒன்ன தவிர வேற யாராலையும் இதை பார்க்க முடியாது இன்னொன்னு இந்த மாதிரி தபஸ் பண்ணா நான் விஸ்வரூபத்தை பாக்குறேன் தானம் பண்ணா விஸ்வரூப முடியாது பகவானுடைய பக்திங்கிறது தேவை அந்த இடத்துலங்கிறத சொல்றதுக்காகதான் அஹ் பண்றார் அதே ஐடியா தான் உங்களுக்கு வந்து கீதைக்கும் பாகவதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது நிறைய இடங்கள்ல அதேதான் உங்களுக்கு ஒண்ணும் இது கிடையாது என்ன இந்த இடத்துல கதையும் பின்னி பின்னி வரும் அழகு அப்படியே ரசிக்கலாம் நம்ம கொஞ்சம் அதுல வந்து இன்னும் ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும் பாகவதத்துல பகவத்கீதையை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஒரு அஹ் ஸ்ட்ரிக்ட்

யசஸ்வினகா புகழ் பெற்றவர்கள் புகழ் பெற்றவர்கள்னா இன்ஃபேமஸ் இல்ல ஃபேமஸ் நல்ல விஷயங்களை செய்து புகழ் பெற்றவர்கள்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்க அதுக்கப்புறம் மனஸ்வினஹா மனஸ்வினஹாங்கிறச்சே யோகி மனதை அடக்கி உள்புறம் திருப்பி உங்களுக்கு வந்து அந்த தாரணா தியானம் அதுல இருக்கக்கூடிய யோகிகள் அவாதான் மனஸ்வினஹா அடுத்தது மந்திரவிதா மந்திரவிதாங்கிறச்சே உபாசனா முறை உபாசனையில மந்திரங்களினுடைய ஒரு அஹ் ஆவருத்தி செய்வதனால் என்ன ஒரு ஒரு மார்க்கத்தினால போக முடியும் இதுல மந்திர விதாங்கிறச்சு ஒவ்வொரு அக்ஷரமும் அம்பாளங்க அந்த வந்து அகாராது அக்காராந்த மாதிரிருக்கா வர்ணரூபினு நம்பால சொல்றே ஒவ்வொரு அக்ஷரமும் அம்பாளாக பார்த்தோம்னா அது வந்து பீஜ ரூபமா ஆகும் அது மந்திர ரூபமாகும் அது நமக்கு மோட்சத்தை வழிய கொடுக்கும் இது வெறும் மந்திரம் நான் வந்து ஒரு லட்சம் பண்ணினேன் ஆச்சு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வந்து எங்கேயோ புத்திய போக விட்டுட்டு வெறும் வாய் மந்திரம் நாக்கு மந்திரம் மந்திரம் சொல்லிட்டு இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி சொல்லவர்களதான் வந்து இங்க சொல்ற மந்திர விதகான்னு சொல்லி மனஸ்வினஹான்னு சொல்லும் பொழுதும் யோகிகளை சொல்லும் பொழுதும் உங்களுக்கு வந்து ஒரு அந்த பாதையில மாத்திரம் போற எங்க வந்து பகவத் அர்ப்பணம் இல்லையோ அல்லது அந்த பிரம்மஸ்வரூபத்துல தன்னை அர்ப்பணிக்கலையோ தே ஆர் ஜஸ்ட் பிராக்டிசிங் திங்ஸ் விதவுட் த மைண்ட்ல வந்து அந்த கான்செப்ட் இல்லங்குறே சரிபட்டு வராது மந்திரம் தெரிஞ்சவர்கள் சுமங்களாக சுமங்களாக சதாச்சாராக நன் நடத்தை உடையவர்கள் மேலும் இவர்கள் எல்லோருமே க்ஷேமம் ந விதந்தி எத அர்ப்பணம் வினா எந்த பகவானிடத்துல எஸ்மின் தபாதி அர்ப்பணம் வினா எந்த பகவத் ஸ்வரூபத்தினிடத்துல தன்னுடைய தபஸ்ஸ அர்ப்பணம் செய்யாவிடை கஷேமம் நித்தந்தி மங்களத்தை அடைவதில்லையும் க்ஷேமம் மோட்சம் அவர்களுக்கு நன்மைங்கிறது உண்டாக போறதில்லை என பக்தி சூன்யானாம் வைஃபல்யம்ங்கிறார் அந்த இடத்துல எங்க பகவான் இடத்துல தன்னை அர்ப்பணம் பண்றாரோ சரண்டர் இல்லைன்னா அந்த இடத்துல அவளுக்கு வந்து தபஸ் பண்ணியோ தானம் பண்ணியோ அல்லது புகழ் பெற்றோ அல்லது யோகம் மனசு அடக்கி புலன்களை அடக்கி அதை உட்காத்தி வச்சு அதெல்லாம் வந்து வலுக்கட்டாயமா புடிச்சு இழுக்கிறது இந்த பகவ பகவத்பக்தி இருந்து கொடுத்துன்னா அனாயாசமா அதை வந்து அடக்கிடலாம் ஏன்னா அந்த பகவானுடைய ஒரு கதையை தவிர வேற எங்கயும் ருச்சி போகாது அதனால தானா நமக்கு வந்து அடங்கும் மந்திரவிதாக மந்திரங்கள் சுமங்களாக நல்ல சரித்த நன்னடத்தை உடையவர்கள் இவர்கள் எல்லோருமே எதர்ப்பணம் வினா எந்த பகவானிடத்துல வந்து அர்ப்பணம் செய்யாவிடில் ந விந்தந்தி க்ஷேமத்தை அடைவதில்லையோ தஸ்மை அப்பேற்பட்ட சுபத்ர சிரவசே நல்ல மங்களமான ஒரு யசஸ் புகழை கொண்டவருக்கு நமஸ்காரம் அடுத்தது கிராத ஹூண ஆந்திர புலிந்த புல்கசாகா ஆபீர கங்கா யவனா கசாதய ஏ அந்நேச்ச பாப்பாக எது உபாசிரய ஆசிரயாக சுத்தியந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நம எந்த ஜாதியா இருந்தாலும் எது உபாசிரய ஆசிரயாக அது நல்லவர்கள் வந்து நம்ம எப்ப வேணாலும் பகவான பாத்துக்கலாமே நம்ம தான் நல்லா இருக்கோமே அப்படின்னு நினைச்சுப்பா ஆனா மிகுந்த ஒரு ஒரு பாப்ப ஜாதியில பிறந்தவர்கள் அவர்களுக்கு வந்து இட் ஒன்லி டேக்ஸ் அ மோமெண்ட் அந்த பகவான் இடத்துல ஒரு ஒரு இது அடைஞ்சு அந்த மகாத்மியத்துல நம்ம பார்த்தோம் மூலியும் எப்படி வந்து துந்துகாரிக்கு வந்து அவன் பிரேத்தமா ஆகி அவன் எல்லா கெடுதல்களையும் பண்ணி கடைசி நிமிஷத்துல அவனுக்கு நல்ல கதை வேணும்னு சொல்லி அவன் வந்து புத்தி மாறி அவன் கோகர்ணன்ட்ட வந்து நின்னா அதனால அவனுக்கு வந்து அந்த கணுக்கள் வெடிச்சு அவன் பாகவதம் அவனுக்கு வந்து அதனால ஒரு பாப ஜாத்தியா இருந்தா கூட இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இதை எடுத்துக்கணும் இந்த கிரா கிராத்த ஹூன ஆந்திர புலிந்த புல்கசாங்கிறதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் ஸ்ரீதர சுவாமி என்னங்கிறது நம்ம சொல்லல ஒவ்வொரு ஜாத்தியும் என்னென்னங்கிறது இது வந்து மத்த வியாக்கியானத்துல அதாவது விஜயாத்வஜ தீர்த்த விஜயத்வஜ தீர்த்தான்னுட்டு ஒருத்தரோட வியாக்கியான ஒவ்வொரு ஜாத்தியும் எப்படி பிறந்தவா எந்த ஒரு வர்ண ஏற்பட்டதுங்கிறத சொல்றார் ஏன்னா மகாபாரதம் வார்ல வந்து எல்லா அரசர்களும் போயிட்டா எல்லா கத்திரியர்களும் போ செத்து போயிட்டா நமக்கு வந்து வர்ண சங்கரம் தானே ஏற்படுவோம்னுட்டு உங்களுக்கு வந்து அர்ஜுனன் முதல் அத்தியாயத்துல கேக்குறான் குலக்ஷயம் பாபக்ஷயம் அந்த நாசம் ஏற்பட்டுடுமே இந்த வார்னால அதனால வந்து வர்ணசங்கரம்ங்கிறது ஏற்படுமே அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்றது இதுலயும் அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து கிராத்தங்கிறச்சே முதல்ல சபராத்து ஷபரி கிராத்தங்கிறதே உங்களுக்கு வந்து ஹண்டர்ஸ் வேடுவர்கள்ல பத்தி சொல்றது ஹூனங்கரிச்சி முதல்ல வந்து உம் வைஷ்யனுக்கும் பிராமணனுக்கும் பிராமணை அஹ் பிராமணிக்கும் பிறந்தது வைதேக வைதேகனுடைய புள்ள அது ஆந்திரா அந்த வைதேகனுக்கும் புல்கசிக்கும் பிறந்தது ஹூன இது ரொம்ப நம்ம டீடைல்ஸ் போனோம்னா நமக்கு வந்து அந்த கிராஸ் கண்டாமினேஷன் எப்படி ஏற்பட்டது என்னன்னே புரியாது இது ஆக மொத்தம் அவரவருடைய வர்ணம் இல்லாமல் மற்ற வர்ணங்களோடு சேர்ந்து அந்த சேர்ந்து கலப்பு திருமணத்தினால பின்னாடி வந்த ஜாதி எல்லாம் உண்டோ அதுதான் தான் இங்க வந்து ஒவ்வொன்னா அவர் வந்து என்னுமரேட் பண்றார் கிராத்த ஹூனை ஆந்த புலிந்த புல்கச இந்த புலிந்த புல்கச இவா வேடுவ ஜாதி தான் கிராத்த மாதிரியே புலிந்த புல்கச எல்லாமும் வேடுவ ஜாதி ஆபீரங்கரிச்சு பிராமணனுக்கும் ஒரு வைசியனுக்கும் பிறந்தவன் அதுக்கப்புறம் அந்த அந்த இது வந்து அம்பஷ்டானு பேரு அவருக்கும் பிராமணனுக்கும் பிறந்தது அது ஆபீர கங்க யவன எல்லாம் வந்து நம்ம யூஸ்வலி கிரீக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைன்னா அயோனியன்ஸ் சோ அது ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் வெளியூர்ல இருந்து வந்தவா அவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த கங்கரங்கிறது வைஷ்யனுக்கும் அவளுக்கும் பிறந்தவா கச இவர் உங்களுக்கு வந்து அந்த ஜாதிகளினுடைய ஒரு சங்கரம் ஏற்பட்டதுனால அன்னே பாபாஹா இந்த மாதிரி வர்ண சங்கரத்தினால பிறந்த பாப ஜாதயா சோ பாபம் செய்து பாபத்தின் மிகுதியினால அந்தந்த ஜாதிகள்ல பிறந்திருக்கிறவர்கள் அது வந்து சோ எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து இது பண்ற மாதிரி இந்த ஜாத்தியில பெருந்தாலும் சம்ஸ்காரத்தை பொறுத்தவரையில் அவளுக்கு பகவத் சம்ஸ்காரம் இருந்ததுன்னா மனசுல தானா வந்து பகவான் அவளுக்கு வந்து நல்ல விதியாரு சுத்தியந்தி ஏச்ச அந்நே பாப்பாக ஆசிரயாக எந்த அவ அவர்களுடைய கர்மாவினால ஏன்னா தர்மம் அவளுக்கு அதுதான் இந்த தர்மவியாதன் விட்டு பார்த்தோம்னா தர்மவியாதன் வந்து ஒரு புட்சர் தானே அவன் வந்து ஒரு வேடுவன் அவன் வந்து ஒவ்வொரு மாம்சம் வெட்டி ஒவ்வொருத்தருக்கும் விற்கக்கூடியவன் அவனுடைய தர்மம் அது ஆனா அவன் வந்து வேதாந்தம் பேசுவான் அவனுக்கு மோட்சம் கொடுத்தாரு சரி அது வந்து ஒவ்வொரு தன்னுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக வந்தது ரைட் ஆனால் மனசுல என்ன அப்படின்னா எது உபாஷ்ரய எந்த பகவானுடைய உபாஷ்ரையாக அப்படின்னா பாகவதாகா அவனை அண்டி இருக்கக்கூடிய ஜனங்கள் பாகவத ஆசிரயாகா அவர்கள் பாகவதால வந்து ஆசிரிச்சு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா அப்படிப்பட்டவர்கள் தது ஆசிரியாக சந்தகா ஐதர் பகவானை ஆசிரிச்சு இருக்கக்கூடிய பாகவதர்களுடைய ஆசிரியத்தில் இருப்பவர்களாக இந்த பாபஜாத்தியில் பிறந்தவர்களாக இருந்த பொழுதிலும் ஒருவேளை அவர்கள் சாதுக்களுடைய சங்கமம் இருந்ததே ஆனால் சுத்தியந்தி எந்த ஒரு பகவானுடைய ஆசிரியத்தினால சுத்தியந்தி அவர்களுடைய பாபம் விலகுகின்றனவோ அது ஜாத்தினால பாப்பத்தை கழிச்சுடுறா தர்மத்தினால அந்த பாப்பங்கள் எல்லாத்தையும் கழிச்சுடுறா ஆனா மனசுல வந்து அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கிறா பகவானுடைய ஒரு நினவு அங்க இருந்துருக்கு அதனால ஏ சுத்தியந்தி அவர்கள் சுத்தமாகின்றார்களோ தஸ்மை பிரபவிஷ்ணே நமகா சோ இதுல வந்து அஹ் அசம்பாவனா சங்காம் பரிகரத்தின் அசம்பாவனா அது எப்படி அந்த பாப்பம் போகும் அவளுக்கு இவர் வந்து ஹீ கேன் மேக் இட் ஹேப்பன் அதனாலதான் பிரபவிஷ்ணவே நமகாங்க பிரபவன அவரால் பிரகர்ஷேன அவரால் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து பிரபவிஷ்ணுன்னு பேரு யாருக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை விளைவிக்க ஒரு ஒரு சுவாவம் யாருக்கு இருக்கோ அவர் தான் பகவான் எதை வண்ணாலும் எங்க வண்ணாலும் ஜோடிச்சு எப்படி வண்ணாலும் அவர் வந்து ஒரு செயல்படுத்த முடியுங்கிறதுனால அவருக்கு பிரபவிஷ்ணுன்னு பேரு அதனால்தான் எந்த பாபஜாத்தில இருந்தா கூட பாகவதால வந்து சேவிக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதனால பாகவதால சேவிக்கிறா அதனால சுத்தமா ஆகிறார்கள் அவர்கள் ஹம் கிரா ஆந்திர புலிந்த புல்கசாகா ஆபீரகங்காக யவனாஹா கசாதயா ये अन्येच पापाहा ये दुपाश्रयाश्रयाहा शुद्धिंति पश्मयि प्रभभिष्णुवे नमः सर्येशा आत्मा आत्मवताम् आधिश्वरहा प्रायिमया हा धर्ममया हा तपोवमया हा गतव्यलीकाय ही आज्ञ शंकरादिभि वितर्क्यलिंगो भगवान् प्रसीदताम् इंद्र भगवान् प्रसीदताम् இதுல வந்து சர்வ உபாசியத்துவம் அனுஸ்மரன்னு பிரார்த்தையதேங்கிற எல்லாராலும் உபாசிக்க தகுந்தவருங்கிறதுனால சொல்றோம் அதனால்தான் ஆத்மா ஆத்மவதாம் ஆத்மா ஆத்மா உடையது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா ஜீவன் ஒரு விஷயத்த நம்ம வந்து நேம் பண்ணி சொன்னோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர் இவர் தான் ஏஷகா ஏவ ஆத்மவதாம் ஆத்மா ஆத்மவதாம் தீராணாம் ஆத்மாங்கிற ஆத்மவதாம் இங்க தீராணாம்னு எப்படி போடுறாருன்னா அவ்வளவுதான் யாருக்கு வந்து அந்த டிவாலிட்டிஸ்ல வந்து அப்படியே ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மை இருக்கோ சுகதுக்கே சமய கிருத்தோ லாபா லாபோ ஜெயா ஜெயோ அஹ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு தான் தீரகான்னு சொல்றோம் அவர்களிடத்துல ஆத்மஸ்வரூபமா இருக்கார் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்காருன்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஒரு லெவல்ல எடுத்துட்டோம்னா நம்ம சாதாரண ஜீவன் எடுத்துட்டோம்னா கூட ஜீவராசிகளுக்குள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஏன்னா முந்தின ஸ்லோகத்தோட நம்ம கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா எப்படி கிராத்த ஊன அவர்களுக்கெல்லாமோ அவ சுத்திய எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடியது லிங்கங்கள் தானே அது லிங்க சரீரம் தானே அது அது சரீரம் அவ்வளவுதான் அது அது வந்து அவர அவரவருடைய கர்மாக்கியத்தா மாதிரி அந்தந்த சரீரத்தை கொடுத்திருக்கார் பகவான் அவ்வளவுதான் இந்த ஜாத்தியில பறக்கணும்ங்கிறது ஆனா ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிற வரையில் எல்லாரனுடைய ஆத்மஸ்வரூபமும் ஒண்ணுதானே அந்த இடத்துல ஏன்னா சகலவிதமான ஆத்மாக்களை உடையவர்களுக்கெல்லாம் ஆத்மஸ்வரூபமாக அந்தரியாமியாக இருக்கக்கூடியவர் ஆகையினால் அதீஸ்வரஹா ஆத்மத்வேன உபாஸ்யாங்கிறார் எப்படி எல்லாரையும் நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்க முடியும்னா ஆத்மத்வேன உபாசியா வந்து தான் நம்ம நினைச்சு செய்தோமே ஆனால் அப்பொழுது அவர் அந்த அவர்தான் பகவான் அப்படி விஷ்ணுவ நம்ம வந்து பார்க்கணுங்கிற ஏனென்றால் அதீஸ்வரகா அவர்தான் எல்லாத்துக்கும் ஈஸ்வர சுரூபமாக இருக்கக்கூடியவர் அதீஸ்வரகாங்கிறச்சி ஆளுமை கொண்டவர் சர்வ சர்வேஷ சர்வேஸ்வரகா ஆஹ் அதீஸ்வரகா திரையீமயா త్రయయమయః త్రయమయत्वाది విశేషణైః తత్తన్ మార్గేణ ఉపాస్యత్వం వివక్షితం గ్రత్ அதீஸ்வரகான்னு சொல்லி இந்த சகல ஜகத்துக்கும் அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் அல்லது சாட்சி பூதமாக இருக்கக்கூடிய அதீஸ்வரகா விராட் ஸ்வரூபமாக நம்ம இந்த பகவானை உபாசனை பண்ணலாம் தாரணாவை பத்தி வந்து ஸ்ரீசுக்கர் சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்தூல ரூபமாக பகவானை பத்தி சொன்னார் அதுக்கப்புறம் சூக்ம ரூபமாக சொன்னார் அப்ப அதீஸ்வரகாங்கறச்சு உங்களுக்கு இதுக்கெல்லாம் சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சோ முதல்ல ஆத்மஸ்வரூபம் அதாவது பிரம்மஸ்வரூபமாக பாக்குறோம் அடுத்தது ஈஸ்வரஸ்வரூபமாக அதீஸ்வரகான்னு பாக்குறோம் த்ரையி மயகாங்கரிச்சு வேதம் மூலியமாக நம்ம பகவானை அடையணும்னு பார்த்தோம்னா த்ரையத வேதம் யஜஸ் சாம அதர்வத்துல வந்து இதனுடைய எல்லா மந்திரங்களும் அதுல இருக்கிறதுனால த்ரையி பிராமண ஆரண்யக்க இது சம்ஹிதா பிராமணம் ஆரண்ய கம்மனு மூன்று வகையா பிரிக்கப்பட்டிருக்கு அதனால உபனிஷத்த வேதாந்தம்னு சொல்றோம் சோ இந்த மூன்றை கொண்டதுன்னுட்டு திரையின்னு இப்படியும் அதை வந்து பிரிக்கிறார் அதனால த்ரையச்சு வேதங்கள் வேதமயமாக இருக்கக்கூடியதும் பகவான் தான் நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் இந்த பாகவதம்ங்கிறோம் அப்படின்னா அப்ப வேதத்தினுடைய ஒரு சாராம்ச பூதமாக இந்த பாகவதம் இருக்கு வேத பூதமாக இருக்கக்கூடியவர் பகவான் வேதம் மூலியமாக நம்ம அட்டென்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா கூட அந்த பாதையிலையும் பகவான் தான் இருக்க ஏன்னா சக்திரிமயா தர்மமயா தர்மம் பண்ணி நான் வந்து பகவான் அடையிறேன் அப்படின்னா தர்மமயமா இருக்கக்கூடியதும் அவர்தான் தபோமயகா தபஸ் தபோ உருவமாக தபஸ் உருவமாக இருக்கக்கூடியவரும் அவர்தான் கதவியலீகை அஜ சங்கராதிபிஹி விதர்க்கிய லிங்கா ஏன்னா இதுல வந்து நம்ம பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்றோமோ அல்லது சிவனை நினைச்சுட்டு பண்றோமோ தர்மங்கள் இல்ல விஷ்ணுவை நினைச்சுட்டு பண்றோமோ இல்ல தபஸை பண்றோமோ ஹனுமான நினைச்சுட்டு பண்றோம் எத்தனையோ உருவங்களை நம்ம வந்து நினைக்கலாம் மூர்த்திகள் லிங்ககாங்கரிச்சே மூர்த்தி அங்க லிங்கம் மூர்த்தி ஈக்ஷணீயம் லிங்கம் சோ விதர்க்கிய அப்படிங்கிறச்சே விதர்க்கியானா அத்தியாச்சரியான வீக்ஷீயம்ங்கிறார் எந்த ஒரு மூர்த்தியாகவும் இவர்தான் பார்க்கணும் ஏன்னா இவர்தான் அதிஷ்டான இருக்கக்கூடியவர் எப்படி பார்க்க வேண்டும் கதவியலீகைஹி நிஷ்கபட்டைகி எந்த ஒரு கபட்டமும் இல்லாமல் இருக்கக்கூடிய பக்தைகி இத்தியர்த்தா கதவியலீகைகின பக்தர்கள் எந்த வியலீகம் கபட்டம் கபட்டம் அற்று இருக்கக்கூடிய பக்தர்களினால் அஜ சங்கர அஜன பிரம்மா சங்கர சிவன் இந்த மாதிரி அஜ சங்கராதிபிகி மூர்த்தி அந்த ஒரு உருவங்களாக அந்த ஈஸ்வரர்களாக விதர்க்கியலிங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூர்த்தியை கொண்டவராக இருக்க எந்த ஒரு உருவமாவனாலும் எடுத்துக்கலாம் அந்த பிரம்மஸ்வரூபம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அது எந்த ஒரு பக்தன் ஒரு ஒரு கபட்டமே இல்லாமல் கதவியலீகா கபட்டம் இல்லாமல் எந்த ஒரு பக்தன் பார்க்கிறானோ ஒவ்வொரு உருவமாக இந்த பகவத் ஸ்வரூபத்தையே பார்க்கறான் அப்பேற்பட்ட ச பகவான் இந்த சகான்னு ஆரம்பிக்கிறது இங்க வந்து கனெக்ட் ஆகணும் ச பகவான் பிரசீததாம் அவர் சந்தோஷம் அடையட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாருங்க ஏன்னா உபாசனைக்கு உகந்ததான ஆஹ் ஸ்வரூபமாக பாக்கிறோம் ச ஏஷ ஆத்மா ஆத்மவதாம் அதீஸ்வர திரைமய தர்மமய தபோமய கதவியலீகை ரஜசங்கராதிபதி விதக்கியலிங்கோ பகவான் பிரசீததாம் அடுத்தது சர்வ பாலகத்துவம்ங்கிறார் அடுத்த அவருக்கு குவாலிபிகேஷன் என்னன்னா எல்லாருக்கும் பாலகனாக இருக்கக்கூடியவராக பாக்குறோம் எல்லாரையும் ரட்சிக்க கூடியவராக பாக்கிறோம் ஸ்ரேய்பதி யஜபதி பிரஜாபதி தியாம்பதி லோகபதி தராபதி பதிஹி கதிஸ்ட அந்தகிருஷ்ணி சாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதாம் பதிஹி நல்லவர்களுக்கு பதி பாலகனாக இருக்கக்கூடியவர் சதாம் பதிஹி பகவான் மே பிரசீததாம் மே என்னிடத்தில் என் விஷயத்தில் என்னிடத்தில் பிரசீததாம் சந்தோஷம் அடையட்டும் பகவான் எதுக்குன்னுட்டு அப்புறமா கடைசியில முடிக்கிறச்சே அவர் வந்து ஞானதாதா இந்த பகவானுடைய லீலைகளை நான் கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான ஞானத்தையும் அவர் தான் கொடுக்கணும் அதனால பகவானுக்கு பிரசீதத்தாம்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டார்னா எனக்கு அவரை பத்தின விஷயங்கள் மனசுல சுரிக்கும் புரிக்கும் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு ஸ்ரீசுகர் ஆரம்பிப்பார் இங்க வந்து எப்படின்னா சகலத்துக்கும் பாலகனாகவும் இருக்கார் அவர் முன்னாடி வந்து உபாசிய விஷயமா சொன்னார் அவர்தான் ஏன் உபாசியம்ங்கிறச்சு எல்லாரையும் ரட்சிக்க கூடியவர் ரஷிக்கவும் சாமர்த்தியம் உடையவர்ங்கிறதுனால அவரை போற்றுறார் ஸ்ரீய்பதிகிங்கிறார்

செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சகல செல்வங்களுக்கும் அதிபதியா இருக்கருன்னா அவர்தான் ஏக சுவாமி சுவாமி ஏக ஏவ சுவாமி வர்த்ததே அவர் ஒண்டிதான் நமக்கு எல்லாரும் லார்டு பிரபு பிரபு அவர்தான் அதனால ஸ்ரீய்பதிகி செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற காரணத்தினால செல்வங்கள்ல இருந்து வரக்கூடிய நன்மைகள் அந்த செல்வத்தை வச்சுட்டு யாக யஜ்யாதிகள் பண்றோம் அதனால அந்த யஜ்யபதிகி அப்படி அவர்தான் யஜ்யமாக இருக்கக்கூடியவரும் அவர்தான் யஜ்யபதியாக இருக்கக்கூடியவரும் அவர் தான் அப்போ யஜ்யபதியா இருக்காருன்னா பலத்தை அவர் பல தாத்தா யஜ்யபதிகிறோம் அவர் பலனை கொடுக்கிறாருன்னா யாருக்கு பலனை கொடுப்பார் பிரஜைகளுக்கு பலனை கொடுக்கிறார் அந்த பிரஜைகளுக்கும் இவர் தான் வந்து பிரபுவா இருக்கார் பிரஜாபதிகி கனெக்டுங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரஜாபதிகரிச்சு இந்த ஜனங்கள் ஏன் பிரஜைகளுக்கெல்லாம் அவர் பத்தியா இருக்கார்னா அவர்களுக்குள் அந்தர்யாமியா இருக்கார் தியாம் பதிகின்ற தீஹினா புத்தி அந்த புத்திய கூட ஆட்டி வைக்கக்கூடிய சாட்சி சைதன்யமாக இருக்கக்கூடியவர் இவர்தான் அதனால தியாம் அபி பதிகி ஒவ்வொரு பிரஜைகளின் இடத்துல இருக்கக்கூடிய புத்தி விசேஷங்கள் மனோவருத்திகள் அது சகலத்துக்கும் வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான் அந்தர்யாமிய சோ தியாம் பதிகி இதுக்கப்புறம் வெறும் இதுல இருந்து என்ன ஆயிடுறது பிரஜைகளுக்கும் பத்தி அந்தந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உள்ள அந்தரியாமியாக இருந்துருக்காருன்னா அப்போ எனக்கு வந்து ஒரு போக்கிய வஸ்து இருக்கு எனக்கு உபாசியமா நான் ஒரு விஷயத்த நான் வந்து அடையணும்னு பாக்குறேன் அப்படிங்கிறச்சி பல விதமான லோகங்கள் இல்லையோ இந்த லோகத்து இந்த பிரஜைகள்லாம் ஒவ்வொரு லோகத்தையும் அடைவதற்காகதானே வந்து உபாசனை பண்றான் சொர்க்க லோகம் அடையணும் பூலோகம் அடையணும் வைகுண்டம் அடையணும் கோலோகம் அடையணும்னு பாத்துட்டுதானே பண்றோம் நம்ம அந்த லோகங்களுக்கும் பதியாக இருக்கக்கூடியவர் லோகபதிகி அடுத்தது லோகபதியா இருந்தாருன்னு அங்க மேலதான் உட்கார்ந்து இருக்காரா ஒவ்வொரு லோகத்தையும் வந்து ஆண்டு இருக்காரா இப்ப இந்த பூமிக்கு என்ன கதி அப்படின்னா தரா பதிகி ஓனங்கறிச்சி நான் அவதாரம் எடுத்துட்டு வரேன் எப்ப எப்பெல்லாம் பிரச்சனை வர்றதோ இந்த பூமிக்கு பூமி வந்து கேட்போ கேட்ட மாத்திரத்துல அவர் அவதாரம் எடுக்கப்படுறார் எதா எதாஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தான தர்மசிய தர்மஸ் தது ஆத்மானம் சிருஜாமி அஹாம் என்ன நான் வந்து சிருஷ்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பூமியை காப்பாத்துறேங்கிற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்திருக்க ஆகையினால இப்ப என்ன ஆயிடுறதுன்னா இவர் தான் சகலவிதமான பதிகி அப்படிங்கிற எல்லாத்துக்கும் நீங்க என்ன எடுத்துட்டாலுமே அல்டிமேட்டா நம்ம வந்து பரமேஸ்வரனை சொல்றச்சேயும் பசுனாம் பத்திகின்னு சொல்றோம் அவரை பசுங்கறைச்சி சகல விதமான ஜீவராசிகளுக்கும் பதி பதி பூதமாக அந்த இடத்துல நம்ம வந்து சிவன்னு சொல்லி கைலாசத்துல இருக்கக்கூடிய அந்த சிவன சதாசிவனாக இருக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தியான பரம்பொருளாக தான் நம்ம அங்க வந்து சிவனை பாக்குறோம் பசுபத்தின்னு சொல்றச்சு அதே போல இங்க பதிகின்னு சொல்லும்பொழுது சகல விதத்துக்கும் அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவதான் சொல்றோம் நம்ம பதிகி அவர் தான் கத்தியாகவும் ஆயிடறார் ஆஹ் எல்லாரையும் காப்பாத்துபவராக இருக்கிறதுனால அவர் கதிகி அது மாதிரிருஷ்ணி அஸ்திணிங்கள் எதுவனுடைய எதுவம்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவினைகளை இங்க சொல்ற அந்தக விஷ்ணி சாத்வத எல்லா அந்த அல்லது அந்தக விருஷ்ணி இவர்களுக்குள் இருக்கக்கூடிய சாத்வதாம் பாகவதாள் மேலும் சதாம் நல்லோர்கள் யார் யாரெல்லாம் சாதுக்கள் இருக்காளோ அவர்களையும் காப்பாத்தக்கூடியவரான இந்த பதிகி பகவான் விஷ்ணு மே பிரசீததாம் என் விஷயத்துல அவர் வந்து கருணையை காண்பிக்கட்டும் கிருப எதுக்குன்னா அடுத்தது ஞானம் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து ஞான பிரதத்துவம் அனுஸ்மரன்னு ஆக ஞானத்தை கொடுக்கக்கூடியவரும் இவர் தான் ரெண்டு ஸ்லோகத்துல இங்க சொல்றார் எதங்கி அபித்தியான సమాధిధౌత్రి అభిధ్యాన సమాధిధౌత అనుపశ్యంతి తత్వం ఆత్మన వదంతి ఏతత్ కవయో యథార్చం సమయ ముకుందో భగవాన్ ప్రసీదతాం జ్ఞానత కొడుక కూడియర్ ఎప్పుడన్నా ఇది ధియా బుద్ధి అనుపశ్యంతి కవయ తత్వ ఆత్మన తత్వం అనుపశ్యంతి யாரெல்லாம் எந்தெந்த கவிகள் கவையகாங்கிறச்ச யோகிகளும் சொல்றோம் கவிகள்னு சாதாரண கவிகளையும் நம்ம எடுத்துக்கலாம் காவியங்கள் எழுதக்கூடிய கவிகள் அவரையும் சொல்றோம் ஏன்னா காவியம் வந்து சாதாரணது இல்ல புகழுக்கு மாத்திரம் இல்ல வெறும் எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்ல சிவேதர காவியம் யசே அர்த்தகிருத்தே சிவேதரக் கஷதையே சிவ இதர மங்களத்து காட்டிலும் வேறுபட்டது அமங்கலமான விஷயங்களை கதி போக்குவது காவியம் காவியத்துல நீங்க வந்து குமாரசம்பவம் எடுத்துட்டோம்னா பிரம்மஸ்துதி அங்க வந்து அதுக்கப்புறம் பரமேஸ்வரனுடைய ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் ரகுவம்சத்துல விஷ்ணுவனுடைய ஸ்தோத்திரம் இது மூணுத்தையும் எடுத்துட்டோம்னா மூணு ஈஸ்வரன்களை வந்து அதிஷ்டான பிரம்மஸ்வரூபமாக அங்க ஸ்தோத்திரம் பண்ணுவார் இங்க நம்ம சுகஸ்துதி மாதிரி அங்க வந்து இருக்கும் காளிதாசனோட இதுல காவியங்கள்ல அதனால கவையகான்னு சொல்றச்சே கவிகளும் யோகிகள் தான் அந்த இடத்துல சாஸ்திரம் அறிந்த யோகிகள் சோ கவையகா அங்கிரி ஒரு எந்த பகவானுடைய அங்கிரி பாதபத்மங்கள் திருவடி அதை அபித்யான நன்கு தியானம் செய்வதனால் அபித்யான அதை எதிர்நோக்கி அதை விஷயமாக வைத்து எந்த ஒரு திருவடிகளை விஷயமாக வைத்து தியானம் செய்கிறார்களோ அதில் சமாதி அடைகிறார்களோ அந்த அபித்யானேன மறுபடியும் மறுபடியும் அதை வந்து மனசுல நினவு கூறுவதனால் சமாதி நிலையை அடைந்து அந்த சமாதி நிலையினால் தௌதயா தியா புத்தி வந்து அப்படியே அலம்பப்பட்டிருக்குங்கிறார் தௌத தியா வந்து எப்படி இருக்குன்னா சோதிதம்ங்கிறார் எஸ்ய அங்கிரியோகோ அனுத்தியானமேவ சமாதிஹின்னு இங்க ஸ்ரீதர சுவாமி சொல்றார் அனுத்தியானம்தான் சமாதிங்கிறார் அத மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து தியானம் செய்வதுங்கிறது தான் சமாதி அல்லது அபித்யானேன அடுத்த நிலை சமாதி தாரணா தியான சமாதி சோ தாரணா தியானத்தினால சமாதி நிலைக்கு போகிறார் அந்த சமாதி நிலையினால உங்களுக்கு தௌதம் அலம்பப்பட்ட ஒரு புத்தியாக இருக்கு மனோ உங்களுக்கு வந்து வெறும் அகண்டாக்கார விருத்தி மாத்திரம் இருந்துருக்கு வேற எதுவும் இல்ல அப்படிப்பட்ட தியா ஆத்மனகா தத்துவம் பசியந்தி அகண்டாக்கார விருத்தி வந்தாதான் உங்களுக்கு அதுல ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்கும் அது பிரம்மபாவம் அதுதான் மோக்ஷா இப்படி இருக்கக்கூடிய தத்துவம் உண்மையான நிலைமையை பார்க்கிறார்கள் அதை நன்கு பார்க்கிறார்கள் அது மறுபடியும் மறுபடியும் இட் அவ்வளவுதான் ஹி அதை பார்க்கிறார்களோ எந்த ஒரு அங்கிரி எந்த ஒரு திருவடியை தியானம் செய்வதனால் அலம்பப்பட்ட புத்தியினால் ஆத்ம தத்துவத்தை பார்க்கிறார்களோ அப்பேற்பட்ட கவயா தே கவயா ச ஏதத்து யதாருச்சம் வதந்தி ஏதத்து இந்த பகவத் சுரூபத்தை பற்றி யதாருச்சம் தனக்கு இஷ்டப்படி யதா ருச்சிங்கிறார் இந்த இடத்துல வந்து யதாருச்சம்ங்கிறது ருச்சி அனுசாரேன சகுண நிர்குணாதி பேதைகி அப்படிங்கிறார் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இஷ்டம் பகவதாதோட ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு தேவத்தைய பத்தி அவர் வந்து ஸ்தோத்திரம் எழுதியிருக்காரு அந்த முப்பத்தி ரெண்டு வயசுல எழுதியிருக்காரு ஆனா அதுல எல்லாமே வந்து பல இடங்கள்ல உங்களுக்கு ரெபேஷனே இருக்கும் என்ன எல்லாத்தையுமே பிரம்மஸ்வரூபமா தான் பாக்குறார் பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு ஈஸ்வர அம்சமா தான் பாக்குறார் ஒவ்வொரு தேவத்தையும் அப்போ ரெபடேஷன் இருக்குதானே இருக்கும் உங்களுக்கு நேச்சுரலா பிகாஸ் இட்ஸ் த சேம் தத்துவம் உங்களுக்கு அதனால யதாரூஷம் அவாவா இஷ்டப்படி நிகு நிர்குணமா சொல்லலாம் சகுணமா சொல்லலாம் எப்படி வேணாலும் அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீதர சுவாமி கொஞ்சம் வேடிக்கையா சொல்றார் அப்படின்னா பிரதிபாங்கிறார் காந்தின்னு அர்த்தம் ருச்சம் அப்படின்னு சொல்றது இந்த பதம் வந்து ருச்சம்ங்கிறது எதா ருச்சி அனுசாரம்ல இருந்தும் வரலாம் ருக் ருச்சகா அனுசாரம்ல இருந்தும் பண்ணலாம் நம்ம அப்போ யதாருச்சம்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரதிபா உண்டோ அந்தந்த பிரதிபாக்கு ஏத்தா மாதிரிதானே அவரவர் அந்த தேவத்தைய வணங்க போறா ஒரு ஒரு ஸ்லோகத்தை எழுத போறா வால்மீகி எழுதிட்டாரேங்கிறதுனால இது மத்த கவிகள்லாம் என்ன எழுதலையா என்ன அன்னியபி கவையோ கவயாம்பூ அன்னியேபி கவயாம்பு நிரபத்திரபாகவர் வேதாந்த தீசுகர் சொல்றச்சு வசுதா ஸ்ரோச்சர ஸ்ரோத்ரஜே தஸ்மின்னு அது வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின்னுங்கிறச்சே வால்மீகிய சொல்றார் வால்மீகி எழுதினார் ராமாயணத்தை அதுக்கப்புறம் வியாசரோ எழுதினாரோ இல்லையோ மகாபாரதத்தை எழுதலையா இல்ல சகல விதமான புராணங்கள் எழுதலையா பாகவதம் எழுதலையா இத பார்த்தும் பத்து கவிகள் அதுக்கப்புறம் எழுதினாலும் இல்லையோ வெக்கமே இல்லாத எழுதினாலோ இல்லையோங்க அந்த இடத்துல வந்து என்ன வெக்கம் வரியா வாளுடைய பாதையில நம்ம போறோம் என்ன தப்பு வந்துட போறது மகாஜன பரிகிரகிதோயம் பந்தாகா அதனால அந்த பாதையில போறா சோ கவையாக யதாருக்குங்க அவரவருக்குண்டான ஒரு பிரதிபா விசேஷம் அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பகத் ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறான் அவ்வளவுதான் கவையா ஏத்தது வதந்தி இந்த விஷயங்களை பத்தி சொல்ற அந்த ஆத்மனஹ தத்துவம் வதந்தி அந்த ஆத்மாவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பற்றி கூறுகிறார்கள் சஹா முகுந்தஹா எப்படி சொன்னாலுமே அவன் வந்து மோக்ஷத்தை தரப்போறான் முகுந்ததாதி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பகவான் மே பிரசீததாம் என் விஷயத்துல அவங்க இது பண்ணட்டும் ஒவ்வொரு கவிக்கும் ஒரு பிரதிபா விசேஷத்தை கொடுத்து பண்ணானே அந்த ஒரு விஷயத்துல அவர் வந்து முகம் இது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால என் விஷயத்திலையும் சந்தோஷப்பட்டு ஞானத்தை கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறார் ஸ்ரீ சுகர் இல்லைன்னா பகவதூபத்தை பத்தி சொல்லணுமே ஏன்னா பிரச்சோதிதா ஏன புரா சரஸ்வதி விதன்மதா அஜஸ்ய சதீம் ஸ்மிருதி பிராதுரபூத் கில ஆசியதா பிரச்சோதிதா பிராது புரா சரஸ்வதி ஏன் எந்த வந்து சத்தீம் ஸ்மிருதிம் ஹிருதி விதன்வதா அஹ் அஜஸ்ய அதாவது அஜஸ்ய பிரம்மா முன்னாடி வந்து பிரம்மாவிற்கு எந்த ஒரு அதாவது கல்ப ஆதம் புரா கல்பாத அஜசியங்கரிச்சே பிரம்மாவினுடைய ஹிருதி மனதில் சதீம் ஸ்மிருதி சதிங்கிறது வந்து சத்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி நினைவு பிரம்மா மறந்து போயிடுறார் என்ன பண்ணணும்னுட்டு சிருஷ்டி கல்பத்தினுடைய ஆரம்பத்துல சிருஷ்டியினுடைய நினைவை வந்து பகவான் தான் கொடுக்கிறார் அந்த சத்வரூபமாக இருக்கக்கூடியது சத்துவ பிரதானமா இருக்கக்கூடியது சிருஷ்டி பிரதானமா இருக்கிறது ஸ்திதி தம பிரதானமா இருக்கிறது பிரளயம் அதனால சதியும் ஸ்மிருதியின் சத்துவ பிரதானமான ஒரு ஸ்மரணத்தை செய்யக்கூடியவரான ஏன எவரால் மேலும் புரா சரஸ்வதி பிரச்சோதிதா அவருடைய வாக்கிலிருந்து வேதங்களானது வெளிவந்தது வெளிவரும்படியாக பிரச்சோதிதா சரஸ்வதியானவள் தூண்டப்பட்டாளோ ஏன எவரால் புறா முன்பு அஜஸ்ய ஹிருதி பிரம்மாவனுடைய மனதில் சதீம் சிருஷ்டி விஷயம் ஸ்மிருதி சிருஷ்டிக்கு விஷயமா சிருஷ்டி விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மிருதி நினைவை செய்யக்கூடிய எந்த பகவானால் பிரச்சோதிதா சதி தூண்டப்பட்டவளாக இருந்து கொண்டு சரஸ்வதியானவள் வெளிவந்தாளோ தசிய முகத்தா அகில பிராதுர்பூதா அவருடைய பிரம்மாவனுடைய வாயிலிருந்துதானே வெளியில வந்தா சரஸ்வதி அந்த சரஸ்வதி எப்படின்னா வேதங்கள் சோ அந்த ஸ்ருதிகி மாதா ஸ்ருதிகி அந்த ஸ்ருதி வந்து எப்படி இருக்குன்னா ஸ்வலக்ஷணா பிராதுர தன்னைத்தானே லக்ஷணமாக வைத்துக் கொண்டு பிராதுரபூத்து வேதத்துக்கு என்ன பிரமாணம்னா தான் பிராமணியம் ஏன்னா அபருஷேயம் புருஷனால பண்ணப்பட்டதுக்கு வேணா நம்ம வேற இடத்துல இருந்து எவிடன்ஸ் எடுக்கலாமே தவிர வேதம் வந்து அபுருஷேயம்ங்கிறதுனால அதுக்கு ஸ்வதகா பிராமணியம் அதுக்கு இன்னொன்னு ஒண்ணுத்தில இருந்து பிரமாணம் நம்ம தேடணுங்கிற அவசியம் இல்ல அதுபோல ஸ்வ லட்சணா தன்னைத்தானே வைத்துக் வைத்துக்கொண்டிருக்கும் அல்லது ஸ்வானி லக்ஷணானிங்கரிச்சே சிக்ஷாதி யுக்தானி யஸ்யாகா சா ஸ்வ லட்சணாங்கிறச்சே தனக்கு குறிப்பீடுகளாக இருக்கக்கூடிய வேதாங்கங்களுடன் கூடினதாக இருக்கும் வேதமே உங்களுக்கு வெள்ள வந்தது அப்போ வேதாங்கங்கள்ங்கிறச்சு சிக்ஷாதி சிக்ஷா சந்தகா அதுக்கப்புறம் வியாக்கரணம் நிருத்தம் ஜோதிஷம் ஆஹ் முன்னூட்டை கல்பகா ஜோதிஷம் கல்பகா சிக்ஷா சந்தஸ் வியாக்கரணம் நிருத்தம் ஜோதிஷம் கல்பகா ஆறு வேதாங்கங்கள் அந்த வேதாங்கங்கள் தான் சுவாணி லக்ஷண அணி அசாதாரண அணி அது போல வேதத்தை வந்து உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு வேற எதுவுமே கிடையாது வேதத்தை ரட்சிப்பதற்காக தத்மாத் அத்தியதந்தியம் வியாக்கரணம்னுட்டு டூ மகாபாஷியத்துல பிரதிஜையே ஆரம்பிக்கிறார் எதுக்குன்னா வேதத்தை ரட்சிக்கணும் வேதத்துல அபசப்தங்கள் ஏற்பட்டுறக்கூடாது அதனால நம்ம வந்து வியாக்கரணம் படிக்கணும் தான் ஆரம்பிக்கிறேன் சோ சுவலக்ஷனா அஹ் கில ஆஸ்யதஹா அவருடைய வாயிலிருந்து முகத பிரம் அஹ் பிரம்மாவனுடைய முகதா ஸ்வலக்ஷனா சரஸ்வதி பிராதுரபூத் கில அவ வெளி இல்லையோ அப்பேர்ப்பட்ட ரிஷீணாம் ரிஷபஹா ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷிங்கிறவர்கள் ஞான பிரதானம் ரிஷபா ஞானத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை ரிஷிகளுக்கும் ரிஷிகளுக்குள் சிரேஷ்டனாக விளங்கக்கூடியவர் ரிஷபா ரிஷபாங்கிற பதம் வந்து புருஷ ரிஷபகா அப்படின்னாலே புருஷானாம் ரிஷபா சிரேஷ்டா இத்தியர்த்தகா மாடுங்கிற அர்த்தம் இல்லை சிரேஷ்ட வாட்சி சப்தம் அது ரிஷினாம் ப ரிஷிகளுக்கு நடுவுல வசத்தியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் என்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கட்டும் அடுத்தது பூதைர் மகத்பி ய இமாஹா புரோ விபு நிர்மயே யதமூஷு பூருஷா பூங்கே குணான் அலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சி மே ச பகவான் அந்த பகவான் மே வச்சாம்சி இத்தனை தூரம் அந்த பகவான பத்தி வர்ணிச்சது மே என்னிடத்துல பிரசாதம் பண்ணட்டும் அவர் வந்து சந்தோஷமா என்னுடைய வாக்குகளை அலங்கிருஷிஷ்ட அலங்காரம் செய்யணும் அந்த பகவான் அதனாலதான் இதுல வந்து ரசனை இருக்கு சுவாது சுவாது பதே பதேன்னு சொல்றதே ஸ்ரீ சுகர் வேண்டிக்கிறதுனால இந்த இடத்துல வந்து சஹா பகவான் மே வச்சாம்சி என்னுடைய வாக்குகளை அலங்கிருஷிஷ்ட அலங்காரம் செய்யட்டும்னு கேட்டுக்கிறேன் இதானியும் ஸ்வ சுரோத்ர ஜன ஆஹ்லாதினிம் ஸ்ருங்கார கருணாதி சோபாம் பிரார்த்தையதேங்கிறார் தன்னுடைய வாக்கானது ஸ்ருங்காரம் கருணம் இந்த மாதிரி நவரசங்களுடன் கூடினதை அதனால்தான் எனக்கு திருப்பி திருப்பி இது வந்து காவியம் காவியம்ங்கிற நவரசங்கள் பூண்டரான ஒரு ஒரு காவியமாக இது அமையட்டும் என்னுடைய வார்த்தை ஏன்னா அதை வந்து நீங்க அலங்காரம் பண்ணணும்னு பகவான் ஸ்ரீசுகர் அலங்கிருஷிஷ்ட அலங்காரம் பண்ணணும் அலங்கரோது அஹ் எப்படிப்பட்டவர் அந்த பகவான்னா புற இப்ப அஹ் பூதைகி மகத்பிஹி இத முழுக்க நம்ம வந்து வியாக்கியானத்தையே பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா அதுல வந்து கிளீனா அவர் வந்து அர்த்தம் போட்டு வந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு வேர்டுக்கும் சோ சஹா மே வச்சாம்சி அலங்கிருஷிஷ்ட அலங்கரோத்துங்கிறார் அலங்காரம் செய்யட்டும் அந்நிய வச்சசாம் அந்நேன்ய அந்நேன அலங்கார அசம்பவம் ஆசங்க ப என்னுடைய வார்த்தைகளை அலங்காரம் பண்ணணும்னா நான் தானே அலங்காரம் பண்ணணும் இன்னொருத்தர் எப்படி அந்த வார்த்தைகளை அலங்காரம் பண்ண முடியும்னு கேட்டுக்கிறேன் அந்நிய வச்சசாம் அந்நான அந்நேன அலங்கார அசம்பவா அப்ப அசம்பவா இல்லையா இன்னொருத்தர்னால அலங்காரம்ங்கிறது செய்ய முடியாது அவரவர் அவரவருடைய புத்தி பிரகாசத்துக்கு ஏத்த மாதிரி தானே பண்ண முடியும் அதுக்குதான் முந்தின ஸ்லோகத்துல சொன்னார் உள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய பகவானா இருக்கிற காரணத்தினால அவரவருடைய பிரதிபாங்கிறதே அங்க இல்லையே அந்த பிரதிபாவும் அந்த பகவத் சங்கல்பம் தானே அந்த இடத்துல அந்த பகவானுடைய ஒரு அலங்காரம் தானே அது அவருடைய பேச்சு அவரை பத்தி நம்ம பேசுறோம் அவர்தான் அவர் பேசுறாருங்கிறது ஆயிடுறது இல்லையோ அந்த இடத்துல நானா பேசுறேங்க இல்லையே பகவான் தானே வந்து பேசுறாரு அந்த இடத்துல பகவான் தானே அலங்காரம் பண்றாரு அந்த இடத்துல அவனுடைய வாக்குகள் இருக்கிறதுனால அது வந்து அமையருது அழகா அவ்வளவுதான் அதனால அன்னிய அந்நியனங்கிறதுனால தஸ்யைவ அந்தர்யாமி தாம் ஆவிஷ்கரோத்திங்கிறார் அவர் தான் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர்னு இந்த இடத்துல வந்து கிளியரா சொல்றார் பரமஹா புருஷகா பரஹா புருஷகான்னு சொல்லும் பொழுது புருஷு சேத்தேங்கிற ஆஸ்பெக்ட் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றார்

எல்லா பூதங்களினாலும் பூதங்கள் இருக்கே அந்த பூதங்களினால் இமாகா புரஹா ஏன்னா அவர் வந்து வெறும் விபுவா சர்வவியாபியா இருந்தாருன்னா அவரால் ஒண்ணும் செயல்பட முடியாது சக்தி அங்க மாயா சேர்ந்து அவர் பஞ்ச பூதங்களுக்கும் கையில எடுத்துண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அஹ் சரீரங்களையும் உள்ள புகுந்து அவர் அந்தர்யாமியா இருக்காராங்க சோ இமாஹா புரஹா அந்த பூதங்களினால் ஆன இமாகா புரகா குரகங்கரச்சே ஷரீராணி இந்த சரீரங்களை சிருஷ்டுவா சிருஷ்டி செய்து விட்டு நிர்மாய சிருஷ்டி செய்துவிட்டு அமூஷு அமோஷுன்னு இந்த பூருஷு அந்தர்யாமி சேதே சேத்தே அமூஷு சேத்தே பூருஷா பூத்வா சேத்தே அல்லது அமூஷு சேதே இதுக்குள் அந்தர்யாமியாக இருப்பவர் ஆகையினால் பூருஷான்னு அவருக்கு பேரு அந்த புருஷனாக இருந்து கொண்டு இப்ப என்ன ஆறு அத ஆகையினால் ஷோடசோடகா பூத்வா இந்த சரீரத்துக்குள்ள அந்தரியாமியா இருக்கார்னா அவருக்கு இப்ப இப்ப வந்து பதினாறு சாமான்கள் ஆயிடுறது என்னன்னா ஏகாதச இந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் மனசு பதினோரு சாமான் அதை தவிர பஞ்ச பிராணன் பதினாறு சாமான்கள் ஆயிடுது இந்த பதினாறு சாமான்களாகவும் இருந்து கொண்டு ஏகாத ரூபானு ஷோடஷ குணானு கலாகா புங்கே அந்த குணானுங்கிறச்சே கலாகா இந்த பதினாறு பதினாறாக இருந்து கொண்டு தன்னை வந்து அம்சமாக மாத்தி அவர் ஒவ்வொரு இந்திரியங்களாக இருந்து கொண்டு சோடச குணான்னு அந்தந்த இந்திரியன்களுக்கு விஷயமாக இருக்கக்கூடியவைகளை புந்தே அனுபவிக்கிறார் இந்த இடத்துல வந்து ஆத்மனை பதம் வரக்கூடாது அதாவது புஜம் அனவனைங்கிறச்சு பரிபாலனம் அஹ் அண்ட் அபியவகாரம் சாப்பிடுறது பாலனம் பண்றது அனுபவிக்கிறது இது ரெண்டுத்துல வரும் பொழுது அவைகளுக்கு வந்து ஆஹ் அஹ் பரஸ்மை பதம்தான் வரும் புனக்திங்கிறது தான் வரணும் அதனால்தான் இங்க வந்து ஆத்மனே பதம் ஆர்ஷம் விடுறார் இந்த இடத்துல அனுபவதி பிரகாஷயதி பாலயத்திங்கிறார் எல்லா இந்த இந்திரியங்கள் பிளஸ் பூதங்கள் இவைகளையும் சேர்த்து உங்களுக்கு வந்து அவர் அனுபவிக்கிறாரோ நான் பஞ்சபிராணம்னு சொல்றேனா சரி பூத ரூபான்னு ஓகே உம் முந்தே குணான் ஷோடசோடகா சோ அலங்கிருஷிஷ்ட பகவான் வசாம்சி விபுவாக இருந்து கொண்டு சகல பூதங்களுக்கும் சகல சரீரங்களையும் சிருஷ்டி செய்து இமாகா புரகா நிர்மாய அமூஷு சேத்தே அவைகளுக்குள் போய் அந்தர்மையாமையாக இருந்து கொண்டு பூருஷா புருஷன் என்ற பெயரை கொண்டவராக இருக்கார் ஷோடசாத்மகா தன்னை பதினாறாக அம்சங்களாக பிரித்து கொண்டு பதினாறு விஷயங்களை பதினாறு விதமான விஷயங்களை சோடச குணானு அனுபவிக்கிறாரோ சா பகவான் அந்த பகவான் என்னுடைய வாக்குகளை அலங்கிருஷிஷ்டலங்க அலங்காரம் செய்யட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார் நமஸ்தைவே வாசுதேவாய பபு ஜானமயம் சௌமியா என் முகாம்பூரு ஆசவம் அஹ் ஏதேவ ஆத்மூராஜன் நாரதாய விபச்சதே வேதகர் அபிதாத் சாட்சாத் எதாஹரி ஆத்ம தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே நமகா பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் வாசுதேவனாக வந்திருக்கார் அவர்தான் பகவான் அந்த பகவானுக்கு நமஸ்காரம் என் முகாம்புருக ஆசவம் சௌமியாகா ஞானமயம் ஆசவம் பபுகு சௌமியாக சௌமியாகங்கிறது பக்தர்கள் பக்தர்கள் யாருடைய இது வந்து வியாசரை சொல்றாரு இந்த இடத்துல பகவான் தானே வியாசரூப்போ பகவான் தானே உங்களுக்கு அந்த இடத்துல நாராயணரும் வியாசரும் ஒரே உருவம் தான் அவருடைய அம்சாவதாரம் தான் வியாசர் அதனால நமஸ்தஸ்மை குருவுக்கு நமஸ்காரம் சோ இது வரைக்கும் தேவ நமஸ்காரம் ஆயிடுத்து இதுக்கு மேல குருவனுடைய நமஸ்காரம் அது அப்பாவேதான் இங்க சோ ஸ்ரீ வியாசம் நமஸ்கரோதி சௌமியாக பக்தர்கள் என் முகாம்புருக ஆசவம் யாருடைய முகம் எனும் ஒரு தாமரை அந்த தாமரையினுடைய ஒரு ஆசபம் மது அஹ் அதனுடைய மகரந்தம் அது வந்து ஞானமயமான ஒரு மகரந்தம் அவருடைய முகத்திலிருந்து முகம் எனும் தாமரையிலிருந்து வரும் மதுவானது ஞானமயம் மது பபுஹு குடித்தார்களோ எந்த ஒரு ஞானமயமான மதுவை பருந்த அருந்த அதை வந்து பருகினார்களோ அந்த வியாசருக்கு நமஸ்காரம் அவர்தான் வாசுதேவருடைய ஒரு ஸ்வரூபமாக இருக்கார் தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே நமகா ஏததேவ ஆத்ம பூகு ராஜன்னு நாரதாய விப்ரட்சதே நாரதாய கேட்கக்கூடிய அதாவது பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் உண்டான சம்பாதம் அடுத்த அத்தியாயத்துல வரப்போறது அதுக்கு உண்டான பூருபீட்டிக்கு இங்க சோ பிரஸ்னோத்தரதையா பிரம்ம நாரத சம்பாதம் பிரஸ்தௌதி அத ஆரம்பிக்கிறாரு நாரதாய கேள்வி கேட்கக்கூடிய நாரதருக்கு ஆத்மபூகூ ஆத்மபூஹு பிரம்மாவானவர் வேத கர்ப்பகா வேதத்துக்கு கர்ப்பபூதம் பீஜபூதமாக இருக்கக்கூடிய பிரம்மா ஏதேவ் அபியதாத் இதை கொடுத்தார் இதோட நிறுத்திக்கிறேன் அடுத்த கிளாஸ்ல இதை திருப்பியும் ஒரு தடவை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இன்னும் முழுக்க வாகிஷா எஸ் வதனே லக்ஷ்மி எஸ் எச்ச வக்ஷசி எஸ் ஆஸ்தே தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே தன்யவாத